அந்த வில்லை ராமர் எடுத்து அப்படி காலில் வச்சு அந்த நாண் எடுத்து மாட்டினது யாருமே பார்க்கலையாம். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அருள் புரிந்தன்னை நெஞ்சக்கருத்தில் நிலை அறிவித்து அப்படின்னு எழுதி கைத்து போட்டு உறுதி இட்டுட்டு போங்கடா அப்படின்னு போயிட்டார் பாரதியார். இந்த மாட்டு வண்டி போகாத ஊரெல்லாம் இவருடைய பாட்டு வண்டி போகுமா. மாமரத்து காட்டினிலே வண்ணக்கொடிகள் வளரவிட்டு சீரடைக்கு பாட்டெழுதி பாடி பழகுதமிழ் உரையாடி வாதமிடு மேடையென மண்டபத்தை கண்டவுடன் அந்த பாடல்கள் எல்லாம் அப்படியே காதல் பொங்கி வழியும். வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான் கவிகால மேகம் என்னும் வம்பன் இருந்தான் சேரச்சோழ பாண்டிய ரத்தம் உடம்பில் ஓடுதடா ஓடும் ரத்தம் சத்தம் போட்டு சந்தம் பாடுதடா தமிழனாக இருப்பதற்காக பெருமை அடைவோம். தை பிறந்தாச்சு தமிழர் திருநாள் வந்தாச்சு. என்னடா சும்மா தமிழன் 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 ஒரேடியாக சொல்லிகிட்டே இருக்கீங்க, அப்படி என்னடா செஞ்சிட்டான் தமிழன்? தமிழன் என்ன தான் செய்யலை? எவ்வளவு அற்புதங்களை எவ்வளவு பொக்கிஷங்களை இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் கொடுத்துட்டு போயிருக்கான். ஜீரோவை கண்டுபிடிச்சது தமிழன். சூரியனையும் சந்திரனையும் 9 கோள்களையும் 27 நட்சத்திரங்களையும் வச்சுக்கிட்டு நாழி நாள் மாதம் ஆண்டு யுகம் மகாயுகம் சதுரியுகம் கல்பம்னு பல கோடிக்கணக்கான வருடங்களை குறித்து கணக்கிட்டு கொடுத்துட்டு போயிருக்கான். மாமல்லபுரம் சிற்பங்கள் சித்தனவாசல் ஓவியங்கள் காஞ்சிபுரம் கோவில்கள் தஞ்சை பெரிய கோவில் திருச்சி ஸ்ரீரங்கம் மலைக்கோட்டை திருவண்ணாமலை செஞ்சிக்கோட்டை கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எத்தனை உதாரணங்கள். இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலிருந்து வந்த சிறப்புகள். இதுக்கு அடிப்படையான விஷயம் தமிழ். அந்த தமிழ் அப்படிங்கிற அமிர்தத்தை குடிச்சிட்டு எத்தனையோ அற்புதங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஔவையார்லேருந்து கண்ணதாசன் வரைக்கும் எத்தனையோ பேர். ஔவையாருடைய விநாயகர் அகவல்னு ஒரு பாடல், சீத கலவு செந்தா மறைப்பும் பாத சிலம்பும் பல இசை பாட பொன்னறு ஞானம் பூந்துகள் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழ கெரிப்ப பேழி வயிறும் பெரும்பார கூடும் வேழ முகமும் விலங்கு செந்தூரமும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். நான்ற வாயும் நாலிரு பயமும் மூன்று கண்ணும் மும்முது சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமெஞ்சான அற்புதம் நிறைந்த கற்பக களீரே அப்படின்னு போய் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலை கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்கு நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அருள் புரிந்தன்னை நெஞ்சக்கரத்தில் நிலை அறிவித்து தத்துவ நிலையின் தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகடல் சரணே சரணேன்னு அப்படி முடியும். அற்புதமான பாடல். சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய வெண்கல குரலில் அற்புதமாக ஒழிக்கும், கேட்டு பாருங்கள். அப்புறம் இந்த திருவள்ளுவர் அவருடைய இந்த அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் நாம் நிறைய படிச்சிருக்கோம், பாடத்துலேயும் வந்திருக்கு. ஆனால் இந்த காமத்து பாலை அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. அதுலேயும் ஒவ்வொரு குரலும் ஒரு அற்புதங்க. நோக்கினால் நோக்குதிர் நோக்குதல் தாக்கணுங்கு தானே கொண்டன்னதுடைத்து. இந்த குரலை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஷீஸ் ஆஃப் பீமிங் ஐஸ் டு மை ரேஷ் லுக் ஹர் கிளான்ஸ் ரிப்ளைஸ் ஆஸ் இஃப் த மேட்ச்லெஸ் காடஸ் ஹேண்ட் லெட் ஃபோர்த் அண்ட் ஆர்ம்ட் பேண்ட். அவள் பார்க்குறாளா அந்த பார்வையை பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு இவன் பார்க்குறானா, அப்போ அவளுடைய பார்வை ஒரு சேனையையே அப்படி கொண்டு வந்து தாக்கிற மாதிரி இவனை அடித்து வீழ்த்து தான். என்ன ஒரு கற்பனை! இவங்கெல்லாம் எப்படின்னா இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆண்டாள் பாடுவாங்க பெருமாளை பற்றி, அந்த பாடல்கள் எல்லாம் அப்படியே காதல் பொங்கி வழியும். வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான். என்ன அற்புதமான பாடல்! ஆயிரம் யானைகள் சூழ நாராயணன் வருகிறாராம். அப்போ பூரண பொற்குடம் வைத்து அப்படியே ஊரெல்லாம் தோரணம் கட்டி அவரை வரவேற்கிறாங்களாம் அப்படின்னு இவங்க கனவு கண்டாங்களாம். இவங்க கண்ணன் மேல் வைத்த காதல் எப்படின்னா சிவபெருமான் மேலே சுந்தரர் வைத்த காதல் எப்படி தெரியுங்களா? பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடி போல் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் வேறு யாரை நினைக்கேனே அப்படியே உருகி
நம்மளையும் முருக வச்சிடுவார். அதே மாதிரி திருவாசகத்துக்கு ஊருகார், ஒரு வாசகத்துக்கும் ஊருகார் மாணிக்க வாசகர். தாயில் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற ஜோதியே, மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே, தேனார் அமுதே, சிவபுரனே, பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே, அப்படியே அடுக்கடுக்காக போய்கிட்டே இருப்பார். இவங்களாம் எப்படின்னா கம்பரும் இளங்கோவும் காவியம் படைத்தவர்கள். கம்ப ராமாயணத்தில் ஒரு காட்சி, சீதை சுயம்பரத்தில் ராமர் வில்லுடைக்கிற காட்சி, தடுத்து இமையாமல் இருந்தவர், தாளில் மடுத்ததும் நானுதி வைத்ததும் நோக்கார், கடுப்பினில் யாரும் அறிந்திலர், கையில் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார். அந்த வில்லை ராமர் எடுத்து அப்படி காலில் வச்சு அந்த நான் எடுத்து மாட்டினது யாருமே பார்க்கலையாம். கையில் எடுத்தது கண்டார்கள், டமால்னு உடஞ்சி சத்தம்தான் கேட்டாங்க. அதனால தான் கம்ப ராமாயணத்தை என்ன சொல்கிறாங்க, எத்திக்கும் போற்றும் ராமன் திருக்கதையை தித்திக்கும் செந்தமிழ் செய்தளித்து நித்தமும் அம்புவியல் மக்கள் அமுதம் அருந்து வைத்த கம்பன் கவியே கவி அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறோம். இன்னொரு பக்கம் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே, மாசரு பொன்னே வலம்புரி முத்தே, காசரு விரையே கரும்பே தேனே, அரும்பிரல் பாவாய் ஆருயிர் மருந்தே, பெருங்குடி வணிகன் பெருமட மகளே, அப்படியே கொஞ்சிறார் இளங்கோவடிகள். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். அப்புறம் நம்ம பாரதியும் பாரதிதாசனும் கேட்கவா வேணும். கிட்டத்தட்ட ஒரு 1000,000 கவிஞர்களை இவங்களே உருவாக்கியிருப்பாங்க. புதுமையிலையும் சரி புரட்சியிலையும் சரி அப்படிப்பட்ட கவிஞர்கள். யாம் அறிந்த மொழிகள் இல்லை தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு எழுதி கையத்து போட்டு உறுதி இட்டுட்டு போங்கடா அப்படின்னு போயிட்டார் பாரதியார். தமிழுக்கு அமிழ்தென்ற பெயர், தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு அடித்து விட்டுட்டு போயிட்டார் பாரதிதாசன். அந்த அளவுக்கு இவ்வளவு பெருமை தமிழுக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். இவங்க அத்தனை பேரையும் உள்ளடக்கி ஒருத்தர் வந்தார், அதாவது தன்னுடைய ஒரு பாட்டில் உள்ளடக்கிட்டார் கண்ணதாசன். இந்த மாட்டு வண்டி போகாத ஊரெல்லாம் இவருடைய பாட்டு வண்டி போகுமா? ஒரு காலத்தில் இவருடைய பாடல்களை கேட்காத செவிகளே தமிழகத்தில் இல்லையாம். அந்த அளவுக்கு எண்ணற்ற ஆயிரக்கணக்கான சித்திரை பாடல்களை, சினிமா பாடல்களை, பல நூல்களை எழுதி குவிச்சவர் கண்ணதாசன் கவி அரசர். அவர் ஒரு பாடலில் இந்த கவிஞர்களை பற்றி, இந்த புலவர்களை பற்றி சொல்கிறார். மற்றோரிடம் போனேன், மாமரத்து காட்டினிலே வண்ணக்கொடிகள் வளரவிட்டு சீரடைக்கு பாட்டெழுதி பாடி பழகுதமிழ் உரையாடி வாதமிடு மேடையென மண்டபத்தை கண்டவுடன் நான் சொன்னேன் ஆம் என்றான் நடந்தோம். ஆ என்ன இது, கூத்தர் இருந்தார், குரலரசர் அங்கிருந்தார், வார்த்தை தமிழுக்கு வழங்கும் தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், கவிகால மேகம் என்னும் வம்பன் இருந்தான், அரசியோடு சீதனமாய் புளிச்சோட நாடடைந்து புகழேந்தி வந்திருந்தான், நக்கீரன் நப்பூதன் நன்னாக நப்பசலை உக்கோர் மாசாத்தி உன் சாத்தன் சிலம்பிடுத்த தொக்கோன் இளங்கோ தமிழ் குடிக்க உயிரை பல்லவனம் நந்தி பாட்டெடுத்த அவன் தம்பி அனுபவித்த காதல் அள்ளி மணக்கவிடும் திரிகூட ராசப்பன் தேரழும்பூர் கம்பனுக்கே ஆண்பாலும் தேனும் அரம்பி முதல் முக்கனியும் தந்து வளர்த்து தமிழ் வளர்த்த சடையப்பன் காவலர்கள் ஒவ்வொரு காத்திருந்த வாசலுக்கு காவலனாம் ஏகம்பன் கவியரசி அவன் மனைவி எத்தனை பேர் எத்தனை பேர் எல்லாம் தமிழ் வடிவம் பாடினார் கேட்டின் பாட்டு தேர் ஏறி எங்கும் ஓடினேன். என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த கவிஞர்கள் இந்த புலவர்கள் எங்கேயும் போயிடலை, இன்னும் நம்ம கூட அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய பாடல்கள் மூலமாக, அவங்களுடைய காவியங்கள் மூலமாக, அவங்க விட்ட சுவாசங்கள் மூலமாக, இங்கிருந்து தான் இந்த தமிழகத்திலேருந்து தான் இந்த காட்சியிலேருந்து அவங்க சுவாசித்தாங்க, அந்த மூச்சை இங்கேயே விட்டுட்டு போனாங்க, அந்த மூச்சை சுவாசித்து தான் இன்றைக்கி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வள்ளுவன் இளங்கோ கம்பன் பாரதி விடுத்த சுவாசமடா, நான் இழுத்த மூச்சில் அந்த சுவாசம் என்றும் வாசமடா. வள்ளுவன் இளங்கோ கம்பன் பாரதி விடுத்த சுவாசமடா, நான் இழுத்த மூச்சில் அந்த சுவாசம் என்றும் வாசமடா. சங்கம் தந்து சிங்கத்தமிழன் எந்தன் பாட்டனடா, தமிழ் இட்ட பிச்சை அமுதாய் ஊறும் எந்தன் பாட்டிலடா. சேரச்சோழ பாண்டியரத்தம் உடம்பில் ஓடுதடா, சேரச்சோழ பாண்டியரத்தம் உடம்பில் ஓடுதடா, ஓடும் ரத்தம் சத்தம் போட்டு சந்தம் பாடுதடா. காவிரி வைகை தாமிரபரணி ஓடும் பூமியடா, அந்த மண்ணை தந்த எந்த அன்னை என்றும் சாமியடா. ஆம் தமிழ் அன்னை என்றும் சாமியடா. தமிழ்நாட்டில் பிறந்ததுக்காக பெருமை அடைவோம்,
தமிழோடு வளர்வதற்காக பெருமையடைவோம், தமிழனாக இருப்பதற்காக பெருமையடைவோம். தைத்திங்கள், தமிழ் திருநாள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.